ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் இறந்த பிறகு அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு கடைசி மரியாதை ஒன்று இருக்கு. அது கூட நம்மளால ஒன்னா பண்ண முடியல. உடல் பாகங்கள் வந்து நிறைய பேருடைய பாடியில் பீஸ் பீஸாக இருந்தது, நாங்கள் அது கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய கை கால் தனியாக, உடம்பு தனியாக, அப்படியெல்லாம் வந்து நிறைய இது நாங்கள் பார்க்கணும் தான். அதே மாதிரி இன்னும் டிஎன்ஏ முடியும் போது அதுக்கு தான் இந்த நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பரில் நம்ம டிஎன்ஏக்கு ஈக்குவலாக வரும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்பர் சொல்லுவாங்க, இதுதான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர். அப்போ அந்த அதுக்கு தான் அந்த நம்பர் அடிச்சு வச்சுருக்கோம். அப்போ அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகும்போது நம்ம இந்த நம்பர் சொல்லுவாங்க, அடக்கம் பண்ணியிருக்க நம்பர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா இது அவங்க உறவினர் அப்படின்னா இதுதான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் அப்படி இது வச்சுட்டு இருக்க முடியாது. இத்தனை காலமான போடி தான் நாட்களாச்சு. ரொம்ப சாரிண்ணே, எனக்கு இந்த கண்டிஷன் புரியுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் மைக்கை நீட்டி கேட்குறதே எங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு கேட்கறது கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை, எங்கள் சித்தப்பாவுக்கே நாங்கள் மூணு பேர் தான் பண்ணது, வேறு எந்த ஒரு நாளும் வரவும் முடியல அந்த இடத்துக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அன்றைக்கி இங்கே இருந்தேன். பயங்கர மழையும் காற்றும் வர முடியாது. நாங்கள் பின்ன நாங்கள் நாலு பேரும் வராமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி பின்ன எங்கள் மாமா வந்தார். அம்மாவோட தான் தம்பி. ஆனால் உடல் பாகங்கள் வந்து நிறைய பேருடைய பாடியில் பீஸ் பீஸாக இருந்தது, நாங்கள் அது கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த இடத்துல அடக்கம் செய்யும்போது உடல் வந்து எந்த நிலையில் உங்களுக்கு கொடுக்கும்? அப்போ அவனுக்கு ஐடென்டி பண்ண முடியல, அவனுக்கு ஃபேஸ் மட்டும்தான் இருக்கு, உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. நல்லா அவனுக்கு ஐடி ஃபேஸ் பார்த்து ஐடென்டி பண்ண முடியல. பின்ன நைட்டு தான் எங்களுக்கு இந்த ஃபோட்டோ வாசப்பில் வரும்போது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு இது கன்சல்ட் பண்ணுங்க. அந்த இது கன்சல்ட் பண்ணு உடல் கூட நீங்கள் முழு உடல் பார்க்கலாம். நீங்கள் மழை பண்ண பார்க்கலாம். அங்கே சித்த எப்போ கிடைக்கும்போது அவர் நல்லா அவருக்கு போய் அது அது அடியெல்லாம் அன்னைக்கு கிடச்சாச்சு இல்லைங்களா, அதனால் அவ்வளோ அடி கிடையாது. உடம்பு நல்லா இதாக இருந்தது. இது வந்து இப்போ ஏழு ஏழாவது நாள் முடியுது. ஏழு நாள் ஆச்சு நேற்று. எப்போ கொடுத்துருந்தாங்க உடல் வந்து எப்போ கிடச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க? நேற்று தான் கிடச்சி. நேற்று தான் கிடச்சிது. ஆறாவது நாள், அதாவது பிளட் வந்து நடந்து முடிஞ்சு ஆறாவது நாள் தான் கிடச்சது. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அதிக நேரம் அங்கே வைக்க முடியாதுன்னு சொல்லி தான் எங்களை அங்கே வரதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் தம்பிங்கிறது ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தெரியல. நாங்கள் தான் வந்து ஐடென்டி பண்ணோம். ஆனால் நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று வந்து பார்த்ததில் பண்ண முடியல. நைட்டு தான் பார்த்தோம். அப்போ தான் கன்சல்ட் பண்ணது தம்பி தான். இப்போ காலையில் வரும்போது நைட்டே கொண்டு வந்தீங்க பண்ணிட்டாங்க. அன்றைக்கி நடந்த அன்னைக்கு வந்துட்டு எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் சித்தி பையனும் சித்தப்பாவோட ஒரு அக்காவும் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. முத நாள் தான் இது நடந்த அன்னைக்கு எங்கள் சித்தப்பாவோட போடி கிடச்சிச்சு. பாக்கி மூணு பேரையும் கிடைக்கல. அந்த வீடு இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. நாங்கள் போய் பார்த்தோம், அந்த வீடு இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. பின்ன என்னாச்சுன்னா பின்ன அதுலேருந்து நாங்கள் போய் டெய்லி இங்கே வந்து போயிட்டுருந்தோம். ஹாஸ்பிட்டல் வருவோம், ஏதோ போடி வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் கன்சல்ட் பண்ணுறதுக்கும் டிக்ளேர் பண்ணுறதுக்கெல்லாம் சேர்ந்து போயிட்டு. இப்போ நேற்று இந்த போடி அங்கே வந்திருந்தது. வந்திருந்துட்டு அந்த போடி நேற்று நாங்கள் போய் ஐடென்டி பண்ண முடியல. போய் தம்பி போய் பார்த்துருக்கான். திடீர்னு பார்த்ததுனால ஐடென்டி பண்ண முடியாமல் போச்சு. பின்ன அது சரிக்கும் ஐடென்டி பண்ணுறது அவங்க ஃபோட்டோ நைட்டு தான் எங்களுக்கு கிடச்சிது. நைட்டு வந்து இப்படி இந்த போடி வந்து அங்கே ஐடென்டெல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டு அது அங்கே போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணியாச்சு. பண்ணி அந்த ஃபோட்டோ எங்களுக்கு குரூப்பில் வந்தபோது தான் நாங்கள் ஃபோட்டோ கணிச்சு பார்க்கும்போது தம்பி ஃபோட்டோக்கும் இதுக்கும் மேட்சாக இருக்கும். உடம்பு தலை மட்டும்தான் தெரியுது, உடம்பெல்லாம் வீக்காயிடுச்சு. இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் கேட்கும்போது அந்த போடி கொண்டு இங்கே மறவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. இல்லை இப்போ எங்கள் சித்தி